ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் பிஸ்கட்டை வச்சு நல்லா ஒரு சூப்பரான லேயர் கேக் வந்து ரெடி பண்ண போகிறோம். ரொம்ப ஈஸியாக செய்யலாம். இந்த கேக் வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் செய்யக்கூடிய அளவுக்கு அவ்வளோ ஈஸியாக இருக்கும். ஏற்கனவே நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா பிஸ்கட்டை வச்சு ரெண்டு விதமான கேக் ரெசிபி அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த ரெசிபியும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு நிறைய பேர் நல்லா சூப்பராக வந்திருக்குன்னு சொல்லிட்டு நிறைய கமெண்ட்ஸ் வந்து பண்ணியிருந்தீங்க. அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பிஸ்கட்டை வச்சும் எல்லாருமே செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு சூப்பரான கேக் ரெசிபி தான் ட்ரை பண்ண போகிறோம். வாங்க இப்போ இந்த பிஸ்கட் கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா ஹாப்பி ஹாப்பி பிஸ்கட் வந்து 5 ரூபாய் பேக்கெட் 10 பேக்கெட் வந்து எடுத்து வச்சுருக்கேன். அதாவது இந்த பேக்கெட்டில் ஒரு பேக்கெட்டோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா 40 கிராம் இருக்குது. உங்களுக்கு எவ்வளோ பேக்கெட் பிஸ்கெட் வேணுமோ அத்தனை பேக்கெட் பிஸ்கெட் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. நீங்கள் கேக் செய்கிற அளவு பொறுத்து நீங்கள் பிஸ்கெட் பேக்கெட்ஸ் வந்து எடுத்துக்கோங்க. ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கிட்டு இந்த மிக்சி ஜாரில் சர்க்கரையை சேர்த்துக்கலாம். 1/4 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன். சர்க்கரையோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா 60 கிராம் இருக்குது. சர்க்கரையை மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்கிற பிஸ்கெட்டை வந்து சின்ன சின்னதாக உடச்சி நம்ம கூடவே சேர்த்துக்கலாம். பிஸ்கெட்டை இந்த மாதிரி உடச்சி சேர்த்துட்டு மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். பிஸ்கெட்டை வந்து பார்த்திங்கன்னா நல்லா இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ ஒரு பவுலில் நான் வந்து சேர்த்துக்கிறேன். மீதி இருக்கிற பிஸ்கெட்டையும் நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்து இப்போ இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ எல்லா பிஸ்கெட்டுமே நம்ம வந்து அரைச்சி சேர்த்துக்கிட்டோம். அதாவது நான் வந்து மொத்தமாக 10 பேக்கெட் எடுத்துக்கிறேன்னு சொன்னேன். அதில் 9 பேக்கெட் பிஸ்கெட் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து அரைச்சி எடுத்துக்கிட்டேன். ஒரு பிஸ்கெட் பேக்கெட் மட்டும் நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கிறேன். அதாவது சமையல் சோடா. 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கிறேன். பேக்கிங் பவுடர் இல்லைன்னா பரவாயில்ல, நீங்கள் ஈனோ கூட சேர்த்துக்கலாம். ஈனோ உங்களுக்கு எந்த ஃப்ளேவர் பிடிக்குமோ அந்த ஃப்ளேவர் கூட வாங்கிட்டு வந்து நீங்கள் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. எல்லாருக்கிட்டையும் பேக்கிங் பவுடர் இருக்குன்னு சொல்ல முடியாது. அப்படி பேக்கிங் பவுடர் இல்லைன்னா ஆப்ஷனலாக நீங்கள் வந்து ஈனோ வந்து சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நான் கலந்து கொடுத்துட்டு பால் சேர்த்து இப்போ மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். பால் வந்து கொஞ்சம் மிதமான சூட்டில் இருக்கிற மாதிரி எடுத்துக்கிட்டு அதில் வெண்ணெயை வந்து சேர்த்துக்கலாம். அப்போ தான் வந்து வெண்ணெய் வந்து உருகும். நான் வந்து ரூம் டெம்பரேச்சரில் தான் எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரிட்ஜிலேருந்து. இந்த மாதிரி 2 ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெயை சேர்த்துக்கிறேன். வெண்ணெய் வந்து பாலில் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. இப்போ இதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கூட உருண்டைகள் இல்லாத மாதிரி நல்லா சாஃப்டாக நைஸாக வந்து பால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்து கொடுத்துக்கோங்க. பால் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காமல் நல்லா திக்காக காய வச்சு எடுத்துக்கணும். ஒரு கப் அளவுக்கு பால் சேர்த்து நான் வந்து மாவு கலந்து கொடுத்துக்கிட்டேன். ஆனால் கொஞ்சம் கெட்டியாக இருக்குது பாருங்கள், இன்னும் கொஞ்சம் இலக்கமாக இருந்தால் கரெக்டாக இருக்கும். அதனால் 1/4 கப்பில் நான் வந்து இப்போ பால் எடுத்திருக்கேன். அதில் பாதி அளவுக்கு சேர்த்துக்கிறேன். எடுத்ததுமே மொத்த பாலையும் சேர்த்துட்டு நம்ம எப்போவுமே கலந்து கொடுக்கக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து தான் கலந்து கொடுக்கணும். இப்போ தான் கரெக்டான பதத்துக்கு நம்மளால் மிக்ஸ் பண்ணி எடுக்க முடியும். இப்போ மீதி இருக்கிற பாலையும் மொத்தமாக சேர்த்துட்டு நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மொத்தமாக 1/4 கப் அளவுக்கு பால் சேர்த்துருக்கேன். கரெக்டான பதத்துக்கு பால் சேர்த்து மாவு வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த மாதிரி எடுத்து ஊற்றும்போது கொஞ்சம் திக்காக இருக்கணும், ரொம்ப இருக்கக்கூடாது. இதுதான் கரெக்டான பதம். 1/4 கப் அளவுக்கு பால் வந்து சேர்த்தது கரெக்டாக இருக்குது இப்போ எனக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேனில் தான் வந்து கேக்கே செய்ய போகிறோம். அதாவது கேக் ட்ரேயில் ஊற்றிட்டு கடாய்க்குள்ளே வச்சு நம்ம பேக் பண்ணுவோம். இப்போ அந்த மாதிரி பண்ணாமல் இந்த பேன்லேயே நம்ம வந்து ரெடி பண்ண போகிறோம். கடாய் எடுத்துக்காமல் இந்த மாதிரி பேன் எடுத்துக்கிட்டிங்கன்னா தான் நமக்கு கேக் வந்து நல்லா ஈவனாக கிடைக்கும். 1 கப் மாவு எடுத்து அளந்து ஒரு பாத்திரத்தில் ஊற்றி வச்சுக்கிறேன். செகண்ட் டைம் நம்ம பேக் பண்ணுறதுக்கு நீங்கள் வெயிட் போட்டு கூட நீங்கள் வெயிட் மிஷினில் ஈக்குவலாக அளந்து எடுத்துக்கலாம். இல்லைன்னா இந்த மாதிரி கப்பில் மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க. கேக் பேக் பண்ணுற இந்த பேன் எடுத்துக்கிட்டு இந்த பேன் ஃபுல்லாக நல்லா எண்ணெயை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. பட்டர் ஷீட் இருந்தால் பட்டர் ஷீட் போட்டுக்கலாம், இல்லைன்னா பரவாயில்ல, வெறும் எண்ணெயை மட்டும் அப்ளை பண்ணிக்கலாம். எண்ணெயை நல்லா தாராளமாக ப்ரஷ் பண்ணி விட்டுட்டு இப்போது நம்ம எடுத்துருக்கிற மாவை இதில் சேர்த்துடலாம். 1 கப் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். மொத்தமாக இப்போ வந்து எனக்கு 3 கப் மாவு கிடைச்சிது. 3 லேயர் வந்து நான் செய்ய போகிறேன். ஃபஸ்ட்டு லேயருக்கு நம்ம 1 கப் மாவு வந்து இப்போ பேனில் ஊற்றியாச்சு. இப்போ இதை வந்து பேக் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் எந்த பேன் எடுக்கிறீங்களோ அதுக்கேற்றது போல் கரெக்டாக ஒரு மூடி வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. கண்ணாடி லிட்டாக இருந்ததுன்னா அதில் ஹோல்ஸ் இருக்கும், அந்த ஹோல்ஸ்லேருந்து காற்று வெளியில் வராமல் இருக்கிறதுக்கு ஒரு பேப்பர் வச்சு அடைச்சிக்கோங்க. இந்த மாதிரி பிளைன் மூடியாக இருந்ததுன்னா அப்படி நீங்கள் மூடி வச்சுடுங்க. இந்த ஓரங்கள்லேருந்து காற்று வெளியில் வரக்கூடாது. அதுக்கேற்றது போல் நீங்கள் மூடி கரெக்டாக எடுத்துக்கோங்க. எந்த பேன் எடுக்கிறீங்களோ அதுக்கேற்றது போல் ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேலே ஒரு தோசைக்கல் வச்சுருக்கேன். நான் வந்து இரும்பு தோசைக்கல் தான் இப்போ வச்சுருக்கேன். கல் நல்லா சூடேறினதுக்கு அப்புறமா
இந்த பேன் வந்து நம்ம வச்சுக்கணும், அதாவது ப்ரீ ஹீட் பண்ணிக்கணும். முன்னாடியே தோசைக்கல்லை வந்து ஒரு 10 நிமிஷம் நீங்கள் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு கல்லை நல்லா சூடு பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இப்போ நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, இந்த பேனை வந்து இது மேலே வச்சுட்டு மேலே கரெக்டாக நீங்கள் மூடி போட்டு மூடி வச்சுட்டு ஸ்டவ்வை இப்போ வந்து நீங்கள் குறைச்சி வச்சுக்கோங்க. லோ ஃப்ளேம்லேயே வந்து ஒரு 10-15 நிமிஷத்துக்கு பேக் ஆகட்டும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கரெக்டாக 15 நிமிஷம் நான் வந்து பேக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். கரெக்டாக சூப்பராக வெந்து வந்துருச்சு. இந்த மாதிரி ஒரு டூத் பீக் வச்சு குத்தி பாருங்கள், மாவு ஒட்டாமல் வந்ததுன்னா கேக் நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம், நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்துக்கலாம். ஒரு 5 நிமிஷமாவது சூடு குறையணும், அப்போ தான் நம்ம பேன்லேருந்து எடுக்கிறதுக்கு. இப்போ ஒரு பிளேட் எடுத்துக்கிட்டு அந்த பிளேட்டில் இப்படி நம்ம வச்சுட்டு திருப்பி போட்டுக்கலாம். பாருங்கள் நல்லா சூப்பராக வந்துருச்சு கேக் வந்து. இப்போ திரும்பவும் இந்த பேனில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எண்ணெயை நல்லா ப்ரஷ் பண்ணி விட்டுட்டு 2வது கப் மாவு வந்து சேர்த்துக்கலாம். ஊற்றும் பொழுதே வந்து பார்த்திங்கன்னா அது நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிடும். ஒருவேளை நம்ம ரொம்ப கெட்டியாக கேக் மாவு ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் இப்படி தட்டிக்கிட்டிங்கன்னா போதும், ஈவனாக நல்லா ஸ்ப்ரெட் ஆகிடும். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணாமல் லோ ஃப்ளேமில் தான் வச்சுருந்தேன், தோசைக்கல் சூடேறிட்டே தான் இருந்தது. இப்போ திரும்பவும் நம்ம ரெடி பண்ணியிருக்கிற இந்த பேனை தோசைக்கல் மேலே வச்சுட்டு மேலே மூடி போட்டு ஒரு 10-15 நிமிஷம் பேக் பண்ணி எடுத்துக்கலாம். இதே போல் இன்னொரு கப் மாவு நம்ம எடுத்துருக்கோம் பாருங்கள், அதையும் பேக் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கேக் வந்து ரெடி பண்ணியாச்சு. 3 லேயரும் ரெடி பண்ணிட்டோம். ஃபஸ்ட் ஒரு லேயரை நான் ஒரு பிளேட் மேலே ப்ளேஸ் பண்ணிட்டேன், இப்போ அடுத்த லேயர் வந்து ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் 3 லேயரும் நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நம்ம இப்போ கேக்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விதத்தில் க்ரீம் வந்து ரெடி பண்ணிடலாம். விப்பிங் க்ரீம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா சாக்லேட்டை மெல்ட் பண்ணி அதுக்கு மேலே ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். கொக்கோ பவுடரை வந்து சாக்லேட் சிரப் மாதிரி ரெடி பண்ணியும் அதையும் நம்ம வந்து இது மேலே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். உங்களுக்கு எது ஈஸியாக அதை பார்த்துக்கோங்க. இல்லைனா ரெடிமேட் சாக்லேட் சிரப் கூட நிறைய விற்கிறாங்க, அதை கூட நீங்கள் வாங்கிட்டு வந்து மேலே இன்ஸ்டண்ட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நீங்கள் கேக் ரெடி பண்ணிக்கலாம். அது உங்களோட விருப்பம்தான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கப்பில் நான் வந்து தண்ணி சூடு பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், நல்லா தண்ணி கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கு மேலே ஒரு கப் வச்சுக்கோங்க. இதுக்குள்ளே வந்து நம்ம சாக்லேட் போட்டு மெல்ட் பண்ணிக்க போகிறோம். நான் வந்து சாக்கோ சிப்ஸ் தான் வச்சுருக்கேன், அதனால் சாக்கோ சிப்ஸ் போட்டு மெல்ட் பண்ணிக்க போகிறேன். ஸ்ட்ரைட்டாக நம்ம கேஸில் வச்சு சாக்லேட்டை மெல்ட் பண்ணக்கூடாது எப்போவுமே. இந்த மாதிரி தண்ணியை சூடு பண்ணிவிட்டு அதுக்குள்ளே ஒரு பாத்திரத்தை வச்சு தான் நம்ம வந்து மெல்ட் பண்ணணும். பாருங்கள் அந்த ஹீட்லேயே வந்து பார்த்திங்கன்னா நல்லா சாக்லேட் வந்து மெல்ட் ஆகிட்டு வந்துடும். சாக்லேட் வந்து நல்லா மெல்ட் ஆக ஆரம்பிக்கும் பொழுது காய வச்ச பால் வந்து ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு கலந்து கொடுத்துக்க போகிறேன். ரொம்ப திக்காக இருக்குது சாக்லேட் வந்து, அதனால் கொஞ்சம் பால் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டால் கொஞ்சம் நமக்கு இலக்கமாக கிடைக்கும். அப்போ நமக்கு கேக் மேலே ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்கள் சாக்லேட் சிரப் வந்து ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு எது ரொம்ப ஈஸியாக இருக்கோ, உங்களுக்கு எந்த பொருள் ரொம்ப ஈஸியாக கிடைக்குமோ அந்த மாதிரி நீங்கள் சாக்லேட் சிரப் வந்து ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணியிருக்கிற ஒவ்வொரு கேக் லேயர் மேலேயுமே நம்ம இந்த சாக்லேட் சிரப்பை போட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். நான் வந்து எல்லா லேயர்லேயும் லைட்டாக தான் வந்து சாக்லேட் சிரப் வந்து சேர்க்க போகிறேன். மேலே லேயரில் மட்டும்தான் கொஞ்சம் நல்லா திக்காக சேர்த்துக்கலான்னு இருக்கேன். இப்போ திரும்பவும் இன்னொரு லேயர் வந்து நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதுக்கு மேலேயும் நம்ம சாக்லேட் சிரப் சேர்த்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். இப்போ கடைசியாக லாஸ்ட் லேயரும் நம்ம வச்சுக்கலாம். இதுக்கு மேலே ஃபுல்லாக நான் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறேன். மேலேயும் சாக்லேட் சிரப் போட்டாச்சு, கேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேனில் செஞ்சு எடுத்ததுக்கப்புறமா ஒரு கப்பு வச்சு இப்படி இல்லை ஒரு பிளேட் வச்சுட்டு ஓரங்களை கட் பண்ணி எடுத்துருவாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பேனில் பேக் பண்ணும்போது இந்த ஓரங்கள் வந்து ரொம்ப மெல்லிசாக இருக்கும், இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி தான் நல்லா ஒரே ஈவனாக வந்து பேக் ஆகியிருக்கும். அதனால் இந்த மாதிரி கேப் தெரியக்கூடாது அப்படின்றதுனால அவங்க வந்து கட் பண்ணி எடுப்பாங்க. நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிட்றதுனால அந்த ஓரங்களெல்லாம் கட் பண்ணி வேஸ்ட் பண்ண வேணாம் பாருங்கள். அதனால் நான் வந்து இப்போது அந்த ஓரங்களெல்லாம் கட் பண்ணாமல் அப்படியே ரவுண்டாக வச்சுட்டேன். நான் வந்து 9 பிஸ்கெட் பாக்கெட் தான் எடுத்திருந்தேன், மீதி 1 பிஸ்கெட் பாக்கெட் நான் அப்படியே வச்சுருந்தேன் பார்த்தீங்களா. அதை வந்து இப்போ எடுத்து 2-3 பிஸ்கெட் எடுத்துக்கோங்க. அதுலேருந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக உடச்சிட்டு இதுக்கு மேலே நம்ம சேர்த்துக்கலாம். பார்க்க அழகாக இருக்கும். கொஞ்சமாக சாக்கோ சிப் வச்சுருக்கேன், அதையும் வந்து அங்கங்கே தூவி விட்டுக்கிறேன். இது எல்லாமே நம்ம எக்ஸ்ட்ரா அழகுக்காக பண்ணுறது தான். கேக் வந்து நல்லா சிம்பிளான மெத்தடில் நம்ம ரெடி பண்ணிட்டோம். பிஸ்கெட் வந்து இருந்ததுன்னா போதும், சூப்பராக ரெடி பண்ணிடலாம். அதே மாதிரி நீங்கள் சாக்லேட் சிரப் உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க.
ரெடிமேடாக விற்கிற சிரப் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா சாக்லேட் வாங்கி நீங்கள் மெல்ட் பண்ணி மேலே சேர்த்துக்கோங்க. ரொம்பவே சாஃப்டாக சூப்பராக வந்திருக்கு கேக் வந்து. நீங்களும் இது போல் உங்களுடைய வீட்டில் கேக் செஞ்சு பாருங்கள். ரொம்ப சிம்பிளான மெத்தடில் பிஸ்கெட்டை வச்சு கண்டிப்பாக நீங்கள் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம பிஸ்கெட்டை வச்சு ஏற்கனவே நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா கேக் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். அது வந்து பார்த்திங்கன்னா ஒரே முறை நம்ம கடாயில் வச்சு பேக் பண்ணி எடுத்துகிட்டு ரெண்டாக கட் பண்ணி செஞ்சுருப்போம். அதே மாதிரி பிஸ்கெட்டை வச்சு இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா இட்லி பாத்திரத்திலே கேக் வந்து எப்படி செய்ய முடியும்னு சொல்லிட்டு போட்டிருக்கோம். அதையும் நீங்கள் போய் பாருங்கள். ரெண்டு வீடியோட லிங்கையும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், கண்டிப்பாக போய் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் இதே போல் உங்களுடைய வீட்டில் பிஸ்கெட்டை வச்சு நல்லா சூப்பராக லேயர் கேக் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபீஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.